அருமையான ஜெம் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நடந்த சம்பவம், என்னை போன்ற ஒரு நற்செய்தி இயேசுவின் அன்பை குறித்து போதிக்கிற ஒரு போதகர், அவர் தன்னுடைய நண்பர்களோடு கூட ஒரு இடத்துல முக்கியமான பிளேஸில் போய் சுற்றி பார்க்கறதுக்காக பிளான் பண்ணி கிளம்புறாங்க. இவர் கையில் ஒரு பெரிய பேக் வச்சுருக்காரு. அந்த பேக்கில் பார்த்தாலே முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது போல் தெரியுது, கேமரா போல் தெரியுது. எல்லாம் பிக்னிக் போயிட்டாங்க. போயிட்டு அங்கே இருக்கும்போது அந்த அழகான டூரிஸ்ட் பிளேஸில் அங்கே வேற ஒரு வாலிபர் கூட்டம் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து திடீர்னு இந்த போதருடைய கையில் இருக்க பேக்கை பார்த்துட்டு, சார் இது கேமரா தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவர், ஆமாம் கேமரா தான். அப்போ நாங்கள் எல்லாம் நிற்கிறோம் சார், கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும் சார். ஏன் அப்படி கேமராவுக்கு மதிப்புனா, அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நமக்கு கையில் சின்ன சின்ன கேமராலாம் இல்லை. ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னா பெரிய ஸ்டுடியோவில் போய் குடும்பமாக நின்று பெரிய பெரிய கேமராவுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுப்பேன். அந்த மாதிரி காலத்தில் நடந்த சம்பவம். அப்போது கேமராலாம் லேஸில் யாரையும் வெளியே தூக்கிட்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரி வசதியான சின்ன கேமராலாம் இல்லாத நாட்கள். அப்போ ஒரு கேமரா தான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, நாங்கள் இவ்வளோ நேரம் உங்க கூட இருக்கிறோம், எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டியா, சொல்லவே இல்லையே கேமரா இருக்கிறத, எங்களையும் எடு அப்படின்னு சொல்லி நண்பரை போதகரை பார்த்து சொல்கிறாங்க. சரி சரி எடுக்கிறேன்னு எல்லோரும் கிட்டே வந்துட்டாங்க. அந்த பேகை திறந்து எடுக்கிறாரு. கடைசியாக பார்த்தா கேமரா இல்லை, பைபிள். பைபிள் எடுத்துகிட்டு உலகத்திலேயே பெரிய பவர்ஃபுல்லான கேமரா இது தான், உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய படத்தை அப்படியே பிடிச்சி காட்டுது அப்படின்னு சொல்லி இந்த பைபிளை பற்றி விளக்கம் கொடுக்குறார். பைபிளத்திலேருந்து ரோமர் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 3 அதிகாரத்தில் 23 வாசிக்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, எல்லா மனிதர்களும் உலகத்தில் பாவிகள். ஆதியில் முதல் மனிதன் முதல் மனுஷி பரிசுத்தமாய் உண்டாக்கினார். அவர்கள் தேவன் சொன்ன சொல்படி நடக்காமல் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, என்ன சொன்னார், ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னார். அதை மீறி புசித்தார்கள். அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற சர்ப்பம் அவர்களை பொய் சொல்லி ஏமாற்றி வஞ்சித்தது. நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்கிறாரா? அங்கே ஏக்கர் கணக்கில் மரம், விதவிதமான பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும்போது, நான் கடவுள், நீ என்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், உனக்கு எனக்கு உறவு கிடையாலும் கீழ்ப்படிதல். இன்னைக்கு அத்தாரிட்டி அதிகாரத்தை செயல்படுத்தும் போது இன்னொருத்த கீழ்ப்படையில் வச்சுக்காங்களேன், உங்களுடைய அதிகாரத்துக்கு வேலையே கிடையாது. இது ஆண்டவர் அன்னைக்கு டீச் பண்ணுறார், போதிக்கிறார். அதிகாரம்னா என்ன? அன்பினால தான். நீ கட்டாயமாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உதப்ப அப்படின்னு மிரட்டிலாம் இல்லை, ஒரு ஃப்ரீவில், சுதந்திரத்தை தராரு. அப்படி பாருங்க, அப்படி சுதந்திரம் கொடுத்து கூட அந்த தேவனை அவருடைய அன்பை அசட்டை பண்ணி பிசாசுக்கு கீழ்ப்படிந்து புசிக்கக்கூடாத கனியை புசித்தபடியினாலே, தேவனுடைய மகிமையினாலே நிறைந்திருந்த ஆதாமம் ஏவாள் முதல் குடும்பம் தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே ரோமர் 3:24 இலவசமாய் இயேசுவின் கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஃப்ரீ. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறீங்களே, இலவசமாக தேவ அன்பை, பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரீ, இலவசமாக. எப்படி இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், விசுவாசத்தினால், இயேசு எனக்காக நீர் மரித்தீரே, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டீரே, எனக்காக மின் உயிரோடு எழுந்தீரே, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது, இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், புதுவாழ்வு தருகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேற பெற்ற வார்த்தைகள், வசனங்கள் அடங்கிய புத்தகம் தான் பரிசுத்த வேத புத்தகம். இதுதான் உண்மையான கேமரா. ஓப்பன் பண்ணி படித்தா நம்முடைய மனசில் இருக்கிறது அப்படியே காட்டி கொடுக்குது. நான் அந்தமான் நிக்குவார் தீவுகளிலே, மாயாபந்தர் இந்த தீவுலே கத்துடைய இறைப்பணியை செய்யும் பொழுது ஒரு நண்பர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு பைபிள் படிக்கணும் ஆசை இருந்துச்சு, பைபிளை கொடுத்தோம். படித்து டெய்லி வந்து சொல்கிறார், என்னங்க பக்கத்தை எந்த பக்கத்தை திறந்தாலும் எனக்கு குத்துது, நான் செய்த தவறை கண்டித்து காட்டுது, உணர்த்தி காட்டுது. அப்போ நாங்கள் சொன்னோம், வேதத்தை நேசிக்கும் போது பாவத்திலேருந்து விலகியிருப்போம், பாவத்தை நேசித்தால் பைபிள்லேருந்து பைபிளை படிக்காமல் பைபிளை ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 நாள் 20 நாள் படித்தா தாங்க முடியல, நான் எது செஞ்சாலும் எப்படியாவது இந்த பைபிளில் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிள் படிக்கிறதே தள்ளி வைக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். இன்றைக்கு அப்படி இல்லை, வார்த்தையை வாசிக்கும் போது உங்களை சுத்திகரிக்கும், எப்படி தண்ணியில் முகத்தை கழுவுறோமோ உடலை சுத்தம் செய்கிறோமோ, அதே போல் ஆன்மீக வாழ்க்கையை சுத்தம் செய்ய இறைவன் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் போல இருக்கிற வார்த்தைகள் தான் இந்த பரிசுத்தமான வசனங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பழையவிலையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு புதுவாழ்வு
உண்டாவதாக மலர்வதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். எப்படி இயேசு உள்ளத்தில் வரும் பொழுது அவர் இலவசமாய் தருகிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவராக. மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே நாம் நாளை சந்திப்போம்.